குடுதிரை மணிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு பிஜிடிஆர்பி ஜுவாலஜி விலங்கியல் பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் முதல் வீடியோ தொகுப்பில் பிளாஸ்மோடியம் அதாவது மலேரிய காய்ச்சல் குளிர் காய்ச்சலை ஏற்படுத்துகின்ற பிளாஸ்மோடியத்தினுடைய வகைகள் பற்றி பார்த்தோம் முதுகெலும்புடைய பண்புகள் பற்றி பார்த்தோம் முதுகெலும்பற்றவற்றுடைய பண்புகள் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ தொகுப்பில் நாடா புழுவை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக நாடாப்புழு வந்து வகைப்பாட்டு நிலை அதனுடைய தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டி எல்மிந்தஸ் அதனுடைய வகுப்பு வந்து செஸ்டோடா வரிசை வந்து சைக்ளோபைலிடா அப்போ நாடாப்புழுவை குறிப்பாக வந்து டீனா சோலியம் என்று அழைக்கிறாங்க நாடா புழு இதனுடைய பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் டீனியா சோலியமானது பன்றி இறைச்சியை சரியான முறையில் வேக வைக்காமல் உண்ணக்கூடியதால் உலகின் அனைத்து பகுதிகளிலும் சாதாரணமாக காணப்படுவதுதான் இந்த டீனியா சோலியம் என்ற நாடா புழுனால் வரக்கூடிய ஒரு அக ஒட்டுணி நோய் இது ஒரு அக ஒட்டுணியாக குறிப்பாக மனிதனுடைய சிறுகுடலில் காணப்படுகிறது சுமால் இருக்க மனிதனுடைய சிறுகுடலில் காணப்படுமா என்னுடைய புறத்தோட்டம் எப்படி இருக்குன்னா டீனியா சோலியமானது நீண்ட இரண்டாவது தட்டையான ரிப்பன் போன்ற அமைப்புடையது இப்புழு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்தடி நீளமுடியது நாடாப்புழு ஆறு முதல் பத்தடி நீளமுடியது அப்போ இதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா உடலானது தலை அல்லது ஸ்கோலக்ஸ் கழுத்து மட்டும் ஸ்ட்ரோபிலா என பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ நாடாப்புழு வந்து நீண்ட தட்டையான ரிப்பன் போன்ற அமைப்பையும் குறி நாடாப்புழு ஆறு முதல் நீளம் நீளமுடியது உடலானது தலை அந்த தலைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்கோலக்ஸ் கழுத்து மற்றும் ஸ்ட்ரோபிலா என மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க அப்போ நாடா புழுவின் தலைப்பகுதி அப்போ புழுவின் உடலின் முன்மூலையில் குறிப்பாக புழுவின் உடலின் முன்மூலையில் ஸ்கோலக்ஸ் அல்லது தலைப்பகுதி அமைந்துள்ளது இது எவ்வளோ சைஸ்ல இருக்குன்னா குண்டூசின் தலை அளவே இருக்கும் அப்போ இந்த ஸ்கோலக்ஸின் மேல்முனையில் வட்டமான சிறிதளவு புடைத்த ராஸ்டெல்லம் என்ற அமைப்பு இருக்கிறது அப்ப அந்த ராஸ்டெல்லத்தின் எல்லத்தின் கீழ் பகுதியில் தான் இரு சுற்றாக நுண்ணிய கைட்டீன் என்ற பொருளான அந்த கைடின் என்ற பொருளான வளைந்த கொக்கிகள் காணப்படுகிறது ஊக்கெல்லாம் இருக்குமா வயலந்த கொக்கி மாதிரி காணப்படுமா முதலாவது கோலெக்ஸ் அந்த கோலக்ஸில் வட்டமான சிறிதளவு புடைத்த ராஸ்டெல்லம் இருக்கிறது அந்த ராஸ்டெல்லத்தின் எல்லத்தின் கீழ் பகுதியில் தான் இரு சுற்றாக நுண்ணிய கைட்டின் என்ற வரிசையில் பெரிய கொக்கிகளும் வெளி வரிசையில் சிறிய கொக்கிகளும் அப்ப இரு சுற்றான நுண்ணிய கைட்டின் பொருளான வளைந்த கொக்கிகள் உள்வரிசில பெருதா பெரிய கொக்கிகளாகவும் வெளிவரிசையில் சிறிய கொக்கிகளாக நாடாப்புழவின் தளபகு காணப்படுகிறது அப்ப இந்த நான்கு பக்கங்களிலும் கோப்பை போன்ற உறிஞ்சிகள் காணப்படுகின்றன அப்போ அந்த கோப்பை போன்ற உறிஞ்சுகள் மற்றும் கொக்கிகள் ஒட்டுநீன் விருந்தோமீன் குடல் சுவற்றோடு நன்றாக பற்றிக்கொள்ள உதவுகிறது அப்போ விருந்தோம்பி இருக்கு இல்லையா ஒட்டுண்ணீ விருந்தோமீனுடைய குடல் சுவற்றை நன்றாக ஒற்றிக்கொள்ள உதவுது எது என்றால் அந்த உறிஞ்சிகள் குறிப்பாக உறிஞ்சிகளும் அந்த கோப்பை போன்ற உறிஞ்சிகள் நான்கு பக்கங்களிலும் கோப்பை போன்ற உறிஞ்சுகள் அதே நேரத்தில் கொக்கிகள் உள்வரிசில பெரிய கொக்கி சிறிய வரிசில அதாவது வெளிவரிசில சிறிய கொக்கிகள் அப்போ உறிஞ்சுகளும் கொக்கிகளும் ஒட்டுணியின் விருந்தோமில் விருந்தோமின் குடல் சுவற்றை நன்றாக பற்றி கொள்ள உதவுது நாடா நாடாப்புலவின் கழுத்து பகுதி அப்போ நாடாப்புலவின் ஸ்கோலக்ஸின் இந்த பின்பகுதியில் மெல்லிய குறுகிய கண்டங்களற்ற கண்டங்களற்ற கழுத்து பகுதி காணப்படுகிறது அப்போ இந்த கழுத்து பகுதியிலிருந்து முகில்தல் முறையில் அதாவது முகில்தல் என்றால் புரோ கிளாட்டிகள் என்று அழைக்கிறாங்க முகில்தல் முறையில் புரோ கிளாட்டிகள் என்று அழைக்கிறாங்க அப்போ இந்த புதிய கண்டங்கள் தொடர உதவுகின்றன எனவே இப்பகுதி கண்டாக்க பகுதி அல்லது வளர்ச்சி பகுதி என்று அழைக்கிறாங்க அப்போ புதிய கண்டங்கள் தொடர உதவுதால் இதற்கு கண்டாக்க பகுதி என்றும் அது தொடர்ந்து வளர்ந்து வரதுனால் அதுக்கு வளர்ச்சி பகுதி என்று அழைக்கிறாங்க இப்பகுதி தொடர்ந்து வளர்ச்சி அடைகையில் அப்போ கண்டாக்க பகுதிகளில் வளர்ச்சியடிகளில் புதிய புரோக்ளாட்டிகள் குறிப்பாக முகிழ்தல் முறையில் அப்போ புரோக்ளாட்டிகள் தொடர்ந்து உருவாகி உருவாகி கொண்டே இருக்கும் அப்போ பழைய கண்டங்கள் பின்தள்ளப்பட்டு அது சீராக பெரிதாக வளர்கின்றன இவ்வாறு புதிய கண்டங்கள் அல்லது புரோ உருவாகிற முறைக்கு பேரு தான் ஸ்ட்ரோப்போ பைலாக்கம் என்று அழைக்கிறாங்க அப்போ அந்த ஸ்ட்ரோப்போ பைலாக்கம் எங்கே நடைபெறுதுன்னா நாடா புலுவின் கழுத்து பகுதி பழைய கண்டங்கள் பின்தள்ளப்பட்டு சீராக பெரிதாக வளர்ந்து புதிய கண்டங்கள் அது புரோ உருவாக முறைக்கு பேர் தான் ஸ்ட்ரோ என்று அழைக்கிறாங்க அடுத்ததாக நாடா புலவின் ஸ்ட்ரோப்பில்லா அந்த ஸ்ட்ரோப்பில்லா ப்ரோ கிளாட்டிக்கல் உள்ள உடல் பகுதி ஸ்ட்ரோப்பில்லா என்று அழைக்கிறாங்க அந்த ஸ்ட்ரோப்பில்லா அதாவது ப்ரோ உள்ள உடல் பகுதிக்கு ஸ்ட்ரோப்பில்லா இது ஒரு முதிர்ந்த நாடா புழு ஒரு முதிர்ந்த நாடா புழு சுமார் எட்நூறு முதல் தொள்ளாயிரம் கண்டங்களை கண்டி பெற்று கொண்டிருக்கும் அப்போ வளர்ச்சி அடைந்த நன்கு வளர்ச்சி அடைந்த முதிர்ந்த நாடா புழு சுமார் எட்நூறு முதல் தொள்ளாயிரம் கண்டங்களை கொண்டிருந்து காணப்படும் அப்போ இது குடலின் உள்ளிடத்தில் தொங்கிக் கொண்டுள்ளது அப்ப கண்டங்கள் மூன்றாக பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் அதனுடைய வாழ்க்கை சுழற்சி பார்க்க நாடா புழுவின் வாழ்க்கை சுழற்சி நன்கு வேக வைக்காத நன்கு சமைக்காத பன்றி இறைச்சை சாப்பிடுவதனால் வரக்கூடியதான் இந்த டீனாசோலியம் என்ற நாடா புழு அப்போ அதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் முழுமையாக வளர்ச்சியடைந்த பின்பக்க முடிவில் பழுத்த புரோக்லட்டிகள் அது தனியாகவோ சிறிய சங்கிலியாக பிரிந்து விடுகின்றன அப்போ முழுமையாக வளர்ச்சியடைந்த பின்பக்க முடியிலுள்ள பழுத்த புரோக்குலட்டிகள் தான் அது தனியாகவோ அல்லது சிறிய சங்கிலியாக பிரிந்து விடுந்து அடுத்தது பழுத்த புரோக்குலட்டிகள் பிரியும் போது அது புதிய கண்டங்கள் குறிப்பாக கழுத்து பகுதியில் சேர்க்கப்படுகின்றன அதனால் நாடா புழுவின் நீளமும் மாறாமல் உள்ளது அப்போ முட்டைகள் அப்போ நாடா புழுவில் இந்த டீன் முட்டைகள் பழுத்த புரோக்குலட்டுடன் வெளியேறுகிறது அப்போ எனவே பழுத்த புரோக்குலட்டிகள் மற்ற விடுபட்ட முட்டைகளும் ஒட்டுணியால் தொற்றப்பட்ட மனிதனின் மலத்துடன் வெளியேற்றப்படுகின்றன ஓகே முட்டைகள் பழுத்த புரோக்கலட்டுடன் வெளியேறி பழுத்த புரோக்குலட்டிகள் விடுபட்ட முட்டைகளும் ஒற்றுணியால் தொற்றப்பட்ட மனிதன் மலத்துடன் வெளியேற்றப்படுகின்றன அதை பாருங்க முதிரா புரோக்கலாட்டிகள் இவை அகலமாக காணப்படுகிறது முதிரா புரோக்குலாட்டிகள் அகலமாக காணப்படுகின்றன இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது பால் உறுப்புகள் இல்லாமலே அல்லது வளர்ச்சி நிலையிலே இருக்கின்றன முதிரா புரோக்குலேட்டிகள் அகலமாக இருக்கும் கேள்விகள் இங்கே இடம் பெறுகுது பார்த்துங்க இனப்பெருக்க உறுப்புகள் ரீப்ரொடக்ஷன் ஆர்கனோ அல்லது பால் உறுப்புகள் இல்லாமலே அல்லது வளர்ச்சி நிலையிலே தான் முதிரா புரோக்குலேட்டி முதிரா இல்லையா இவைகள் முன் உடலின் முன்பகுதியில் காணப்படுகின்றன முன் உடலின் முன்பகுதியில் காணப்படுதான் முதிரா புரோக்குலாட்டிகள் இரண்டாவதாக முதிர்ந்த புரோக்ளாட்டிகள் இந்த முதிர்ந்த புரோக்ளாட்டிகள் முழுமையாக வளர்ச்சியடைந்த இனப்பெருக்க உறுப்புகள் காணப்படுகின்றன முதிர்ந்த மெச்சூர் இல்லையா அந்த இடத்துல முழுமையாக வளர்ச்சியடைந்த இனப்பெருக்க உருக்கள் காணப்படுவது எதுனா முதிர்ந்த புரோக்ளாட்டிகளில் மூன்றாவது பழுத்த புரோக்ளாட்டிகள் அப்போ மூன்று விதமான புரோக்லாட்டிகள் முதிரா புரோக்லாட்டிகள் இது வந்து இனப்பெருக்க உறுப்பு அல்லது பால் உறுப்புகள் எல்லாமே வளர்ச்சி நிலையிலே இருக்கும் இங்கே வந்து ரெண்டாவது முதிர்ந்த புரோக்ளாட்டிகள் முழுமையாக வளர்ச்சடைந்த இனப்பெருக்கு உறுப்புகள் காணப்படுவது மூன்றாவது பழுத்த புரோக்ளாட்டிகள் இவை உடலின் பின்பகுதியில் காணப்படுமா அதாவது முதிரா புரோக்ளாட்டி உடலின் முன் உடலின் முன்பகுதியில் காணப்படும் பழுத்த புரோக்ளாட்டிகள் உடலின் பின்பகுதியில் காணப்படும் அப்போ இந்த பழுத்த புரோக்ளாட்டியில் தான் கருவுற்ற அண்டங்கள் காணப்படுகிறது ஓகே அடுத்ததாக பழுத்த புரோக்காலாட்டிகள் மட்டும் முற்றை வெளியேற்றும் ஏன்னா பழுத்த புரோக்கலாட்டி தான் நம்ம கரு முட்டைலன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ பழுத்த புரோக்கிளாட்டிகள் மற்றும் முட்டைகளை மலத்துடன் சேர்ந்து இடைநிலை விருந்தோம்பியாக பன்றி விளங்க நேரிடும் அப்போ பன்றியின் இறைப்பையை அடைந்தவுடன் அவை அனைத்து முட்டைகளும் அது என்னவா மாற்றுதுன்னா பழுத்த புரோக்கலாட்டிகளை விட்டு வெளியேறுகின்றன அடுத்து முட்டையானது எப்படி இருக்குன்னா வெண்மையாகவும் வட்ட வடிவிலும் உள்ளது அந்த முட்டையின் நடுவில் ஆங்கோஸ்பியர் அல்லது எனப்படும் கரு உள்ளது ஆங்கோஸ்பியர் அல்லது எக்ஸோகாந்த் எனப்படும் கருவானது காணப்படுகிறது அப்ப கருவானது ஓட்டிலான முட்டைக்குள் பாதுகாக்கப்படுகின்றன ஆங்கோஸ்பியர் அல்லது எக்ஸோகாந்த் ஆங்கோஸ்பியர் ஆனது பன்றியின் சிறுகுடலை அடைந்தவுடன் சிறுகுடலின் சுவற்றை துளைத்துக்கொண்டு கொண்டு இரத்த ஓட்டத்தில் நுழைகிறது அப்போ பன்றியினுடைய சிறுகுடலை அடைந்தவுடன் சிறுகுடலின் சுவற்றை துளைத்துக்கொண்டு அது ரட்ட ஓட்டத்தில் நுழைகிறதா இறுதியாக ஆங்கோஸ்பியர் எலும்பு தசைகளை வந்தடைகிறது ஆங்கோஸ்பியர் எலும்பு தசைக்கு வருது அப்போ ஆங்கோஸ்பியர் உடலின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நிலை கொள்ளும் அப்போ சிஸ்டர்ஸ்கள் அல்லது பைப்ளு அதாவது ஆங்கோஸ்பியர் நுண்ணிய பைப் போன்ற அமைப்பை வளர்ச்சி அடைகிறது இந்த நிலை சிஸ்டர்கஸ் அல்லது பைப்புழு என்று அழைக்கிறாங்க அப்போ இந்த சிஸ்டர்க்ஸ் வெள்ளை நிறத்திலும் நீள்வட்ட வடிவிலும் உள்ளது இதனை சிஸ்டர்ஸ் செலுலோஸ் என்று அழைக்கிறாங்க இது ஒரு குழிக்குள் புதைந்த ஸ்கோலக்ஸ் அல்லது தலைப்பகுதியை கொண்டுள்ளது அப்போ சிஸ்டர்ஸ் பன்றியின் உடலில் முக்கியமாக வரி தசைகள் காணப்படுகிறது கொஸ்டின் இந்த சிஸ்டர்ஸ் பன்றியின் உடலில் முக்கியமாக வரி தசைகள் காணப்படுகிறதா சில சமயங்களில் அவைகள் கல்லீரல் மற்றும் நுரையீரல்களிலும் காணப்படுகிறது அப்போ உடலின் முக்கிய தசைகள் காணப்படுவது எங்கன்னா பன்றியினுடைய உடலில் வரி தசைகளாக காணப்படுது சில நேரங்களில் அவை கல்லீரல் மற்றும் நுரையீரல்களிலும் காணப்படுதான் அப்போ மனிதன் சரியாக சமைக்கப்படாத பன்றிற்சியை உண்ணும் போது தான் இந்த தொற்றுதலை அடைகின்றன இல்லையா அதனால தான் இந்த டீனாசோலியம் நாடா புழு உருவாகிறது நோயை ஏற்படுத்துகிறது அப்போ மனிதன் சரியாக சமைக்கப்படாத பன்றிரச்சை உண்ணும்போது தொற்று தொலை அடைகிறான் இதற்கு சிஸ்டர்ஸ் உள்ள பன்றி இறைச்சி ஆனது அதுக்கு வேறு பேர்னா மீசிலி பன்றியரைச்சின்னு என்று அழைக்கிறாங்க சிஸ்டர்க்ஸ் இந்த சிஸ்டக்ஸ் பன்றியின் முக்கியமாக தசைகள் காணப்பட்டு சில சமயங்களில் கல்லீர்களாக நுரையீர்களாக காணப்பட்டு மனிதன் சரியாக சமைக்கப்படாத பன்றிருச்சை உண்ணும்போது இந்த தொற்று அடைகிறான் அப்போ சிஸ்டக்ஸ் உள்ள பண்டிகிறச்சிக்கு பேர் என்னன்னா மிஸ்லி பண்டிகரைச்சி என்று அழைக்கிறாங்க இது மனிதனின் சிறுகுடலை அடையும் போது அங்கே வந்து சிஸ்டர்ஸரின் பைப்பகுதியானது தன் அமைப்பின் அமைப்பினை இழந்து கோலக்ஸானது வெளித்தள்ளப்படுகிறது இந்த ஆனது கோலை படத்தில் ஒட்டி கொண்டு புரோகிளிகளை வளர்ச்சியை துவக்குகிறது மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் முழுவதும் மூன்று மாதங்களுக்கு பிறகு அப்போது நாடாப்புளர் டீனியா சோலியும் மூன்று மாதங்களுக்கு பிறகு முழுவதும் முதிர்ந்த நிலை அடைகிறது இவ்வகை ஒட்டுணிகள் ஒட்டுணிக்கு மனிதனின் முதல்நிலை விருந்தோம்பி மனிதன் தான் முதல்நிலை விருந்தோம்பி இதில் பன்றி வந்து இடநிலை விருந்தோம்பி என்று அழைக்கிறாங்க இல்லையா மூன்று மாதங்களுக்கு பிறகு முழுவதும் முதிர்ந்த நிலை அடைக்கும் போது இவ்வகை ஒட்டுணிக்கு மனிதன் தான் முதல் ஓஸ்ட் முதல்நிலை விருந்தோம்பி பன்றி வந்து இன்டர்மீடியட் இடைநிலை விருந்தோம்பி அந்த நோய் உற்பத்தி தன்மை அல்லது ஒற்றினி விளைவு அதாவது முதிர்ந்த நாடா புழுவால் ஏற்படும் நோய் அதுக்கு பேர் தான் டீனியாசிஸ் முதிர்ந்த நாடா புழுவால் ஏற்படும் நோய் டீனியாசிஸ் என்று அறியப்படுகிறாங்க அப்போ இந்த நோயினுடைய அறிகுறி அல்லது இந்த நோய் உற்பத்தி தன்மை அதனுடைய ஒற்றினுடைய விளைவு என்னன்னா முதலாவதாக வயிற்று வலி வயிற்று வலி இரண்டாவது செருமான்மையின்மை இன்டைஜஷன் மூன்றாவது வாந்தி நான்காவது பசியின்மை ஐந்தாவது நரம்பு குறைபாடுகள் போன்ற குறைபாடுகள் ஏற்படும் அப்ப பைப்புழுவால் உண்டாகும் தொற்றுதலுக்கு பேர் தான் சிஸ்டி செர்கோசிஸ் என்று அழைக்கிறாங்க அப்போ அந்த நோய் உற்பத்தி தன்மால் பல்வேறு விதமான உபாதைகள் ஏற்படுது குறிப்பாக வயிற்று வலி செருமான்மா ஈவன் வாந்தி பசின்மை நரம்பு குறைபாடுகள்லாம் ஏற்படுதான் இல்லையா குறிப்பாக பைப்புழுவால் உண்டாகும் தொட்டுதலுக்கு சிஸ்டி செர்கோசிஸ் என்று அழைக்கிறான் சிகிச்சை ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் எப்படியா நாடா தொற்றுதலுக்கு குறிப்பாக புழு எதிர்ப்பு மருந்து அதாவது ஆன்டி எலிமிந்திக் மருந்து குறிப்பிட்ட அளவில் தரப்பட வேண்டும் ப்ராப்பர் அன்ஹைஜினிக் அதாவது ஹைஜினிக்கு நாம் மெயின்டைன் பண்ணோம் சானிடைசேஷன் மெயின்டைன் பண்ணோம் ஹேண்ட் வாஷ் மெயின்டைன் பண்ணோம் ப்ராப்பராக நம்மளுடைய நம்முடைய பர்சனல் கேர் ரொம்ப முக்கியம் அப்போ நாடா தொற்றுதலுக்கு புழு எதிர்ப்பு மருந்து அதாவது ஆன்டி எல்மிந்திக் மருந்து குறிப்பிட்ட அளவில் தரப்பட வேண்டும் அடுத்தது பாருங்கள் ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய் அதாவது உருளை புழு முதல்ல நம்ம வந்து பார்த்தோம்னா மலேரியா பற்றி பார்த்தோம் பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியத்தில் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சிபரம் பிளாஸ்மோடியம் ஓவிலே பிளாஸ்மோடியம் மலேரிய குறிப்பாக அதில் வந்து பார்த்தோன்னா அதிக வீரியமிக்க காய்ச்சலை காசு பண்ணுறது பிளாஸ்மோடியம் பால்சிபரம் பார்த்தோம் இரண்டாவது வந்து டீனியா டீனியாசோலியம் நாடா புழுவை பார்த்தோம் குறிப்பாக முதிர்ச்சியடைந்த நாடா புழு அடுத்ததாக ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ் இந்த ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட் என்பது உருளை புழு இதை என்ன வகுப்பை சேர்ந்ததுனா நெமட்டோடா நெமட்டோடா என்ற வகுப்பை சார்ந்தது வரிசை வந்து ஆஸ்காரிடே இல்லையா குறிப்பாக இது பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அந்த ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட் குளிர் பிரதேசங்களை தவிர உலகம் முழுவதும் பரவி காண பணிக்கூடிய இனம்தான் இந்த ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட் குளிர் பிரதேசத்தை தவிர்த்து உலகம் முழுவதும் பரவி காணப்படும் குறிப்பா வாலிடம் பார்த்தீங்கன்னா உருளை புழுவினமான இந்த ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் மனிதனின் குடலில் ஒட்டுணியாக வாழ்கிறது மனிதனுடைய குடலில் ஒட்டுணியாக வாழ்வதுதான் இந்த ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ் இதனுடைய புறத்தோற்ற அமைப்பு இது மனிதனின் சிறு குடலில் வாழும் ஒரு அக ஒட்டுண்ணி இன்டர்னல் பாரசைட்ஸ் உடல் நீண்டு ஆனால் தான் அதுக்கு உருளைப்புழு என்று சொல்றாங்க உடல் நீண்டு உருளை வடிவமாக கூறான இருமுனைகளுடன் உள்ளது உடல் வந்து எப்படி கண்டங்களற்று மஞ்சள் கலந்த நிறத்தை உடையதுதான் இந்த உருளைப்புழுடைய புற தோற்ற அமைப்பு சிறு குடலில் இருக்கும் அக ஒற்றுமையா வாழும் நீண்டு உருளை வடிவமாக கூறான முனைகளுடன் உடல் கண்டங்களற்று இளம் மஞ்சள் கலந்த சிகப்பு நிறத்தை உடையது தான் இந்த உருளைப்புளுடைய புறத்தோற்ற அமைப்பு வாய் அமைப்பு முன்முனையில் நுண்ணிய பல் போன்ற அமைப்புடன் கூடிய பல் போன்ற அமைப்புடைய கூடிய வாய் காணப்படுகிறது இந்த வாய் பாகம் மூன்று உதடுகளால் சூழப்பட்டுள்ளது இந்த உதடுகளில் ஒன்று மேற்புறம் இரண்டு கீழ் பக்கவாட்டிலும் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளன ஒவ்வொன்றிலும் இரண்டு ஜோடி உணர்ச்சி பாப்பிளைகள் அமைந்துள்ளன உணர்ச்சி பாப்பிளைகள் அமைந்திரு காணப்படுது அந்த புற ஆண் பெண் பாலின வேறுபாடுகள் நன்கு காணப்படுதான் அப்போ உருளைப்புழுவில் புறத்தோட்டத்தில் ஆண் எது பெண் என பாலின வேறுபாடுகள் நன்கு காணப்படுமா ஆண் பெண் உயிர்களில் வேறுபாடுகள் குறிப்பாக ஆண்கள் பாருங்கள் ஆண் புழுவில் ஏறக்குரிய ஆண் புழு வந்து பதினைஞ்சிலிருந்து முப்பது சென்டிமீட்டர் நீளத்தை உடையது இதன் பின்முனை தான் இதுக்கு கொக்கி போன்ற வளைந்து காணப்படுதான் மலப்புழை பொது கழிவறி அல்லது கிளியோக்ஸ் தொலையாக செயல்படுகிறது மலப்புளை பொது கழிவறி தொலை அல்லது கிளியோக்ஸ் தொலையாக ஆண் உயிர்களில் காணப்படுது புலையும் மற்றும் மலம்புளையும் இணைந்து பொது கழிவுத் தொலையாக்கிறது அப்போ ஆண் புழிவில் இரண்டு கயிற்றில் யான நுண்முட்டைகள் பொது கழிவு நீக்க தொழில் நீண்டு கொண்டிருக்கும் அடுத்து பெண் புழு பெண் புழு பார்த்தீங்கன்னா ஆண் புழுவை விட ஏறக்குரிய இருபது முதல் நாற்பது சென்டிமீட்டர் நீளமுடிதான் பெண் குழு புற தோற்ற அமைப்பில் ஆணை விட பெண் வந்து பார்த்தினா கொஞ்சம் நீளமானது வேறு பெண் பொறுத்தவரையும் பின்முனை நேராக உள்ளது அங்கே குக்கியாக காணப்படும் இங்கே நேராக இருக்குமா உடலின் பின்முனைக்கு சற்று முன்னதாக கீழ்ப்புறத்தில் மலைப்புழை உள்ளது அப்போ இனப்புழை புழுவின் முன்முனையிலிருந்து உடலின் மூன்றில் ஒரு பங்கு தூரத்தில் அடிப்புறத்தில் காணப்படும் இவற்றின் உடலில் மலப்புழையும் இனப்புலையும் தனித்தனியே காணப்படுகின்றன அப்ப பெண் பால் உயிர்களின் முன்முனையில் வாய்ப்பகுதிக்கு சற்று பின்னே கீழ்ப்பகுதியில கழிவு நீக்க புலை காணப்படுதான் பெண்பால் தான் முன்முனையில அது பெண்முனையில் இருக்கும் ஆணு அப்ப முன்முனையில வாய்ப்பகுதிக்கு சற்று தான் கீழ்ப்பகுதியில் கழிவு நீக்க புலை காணப்படுகிறது அப்ப புழுவின் மேலும் கீழும் இரண்டு கோடுகளும் இரண்டு பக்கவாட்டிலும் பக்கத்திற்கு ஒன்றாக இரண்டு கோடுகளாக அல்லது மெல்லிய மடிப்புகள் காணப்படுகிறது இருபால் உயிரிகள் இதன் முன்முளைக்கு சிறிது பின்னால் வயிற்றுப்புறத்தின் மையத்தில் ஒரு கழிவு நீக்கத் தொலை உள்ளது நான்கு நீண்ட கோடுகள் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை உடற்கவற்றின் மீது செல்கின்றன ஒரு கோடு மைய முதுகெலும்பு பகுதி ஒன்று நடுவயிற்று பகுதி இரண்டு பக்கவாட்டிலும் பக்கத்திற்கொன்றாக அமைந்து காணப்படுதான் இருபால் உயிரிகள் அதில் உடலானது மெல்லிய கியூட்டுகளால் சூழப்பட்டுள்ளது கியூட்டிகளால் உடல் வந்து பார்த்தினா இந்த உருளைப்புலுடைய உடல்களானது மெல்லிய கியூட்டுகளால் சூழப்பட்டு காணப்படும் இரையானது கீழ்ப்புறத்தில் உள்ள எபிடெர்மிஸ் சுரக்கப்படும் வாயானது உடலின் முன்முனையில் உள்ளது இதில் மூன்று உதடுகள் அல்லது பாப்ளேக்கள் பாதுகாக்கின்றன அப்போ இதில் செரிமான மண்டலமானது சரியாக வளர்ச்சியடையாத வாய் தொண்டை குடல் மலக்குடல் மற்றும் குதத்துடன் காணப்படும் வாழ்க்கை சுழற்சி ஆண் மற்றும் பெண் உருளைப் புழுக்களின் இணை சேர்க்கைக்கு பிறகு பெண் புழுவானது ஆண் பெண் உருளைப்புழுக்களின் இணை சேர்க்கை பிறகுதான் இந்த பெண் புழுவானது ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்திற்கு மேலான முட்டைகளை இடுகின்றன அப்போ அந்த முட்டைகள் மலத்துடன் சேர்ந்து வெளியேற்றப்படுகிறது இல்லையா வாழ்க்கைச் சொல்ல குறிப்பாக இனச்சேர்க்கை ஆண் பெண் இனச்சேர்க்கைக்கு பிறகு ரெண்டு லட்சம் மேலான முட்டைகளை ஒரு நாளைக்கு இட்டு அந்த முட்டைகள் மலத்துடன் சேர்ந்து வெளியேற்றப்படுகிறது கருமுட்டை அதாவது பதினாறு முதல் இருபது நாட்களுக்கு பிறகு சிறிய இளம் உயிரானது முட்டைக்குள்ளே வளர்ச்சடிது இந்த நிலையில முட்டையானது கருவளர்ந்த முட்டை என்று அழைக்கிறாங்க இந்த முட்டைகள் மட்டுமே மனிதனை தொற்றக்கூடியவையாகும் அடுத்த முட்டையுடைய தகவமைப்பு எப்படி இருக்குன்னா தடித்த ஓட்டுடன் நீள்வட்ட வடிவத்தில் உள்ளது குறிப்பாக ஓடானது மற்றொரு நிறமற்ற அல்புமீன் உரையால் சூழப்பட்டுள்ளது இவைகள் உலர்தல் இவன் உறைதல் அல்லது தொற்று நோய் கிருமிகளால் பாதிக்கப்படாமல் எதிர்ப்பு திறன் வாய்ந்த முட்டைகளாக உள்ளன இதனுடைய முட்டைகள் ஐந்து முதல் பத்து வருடங்கள் வரை உயிருடன் இருக்கக்கூடியதாக காணப்படும் பரவ முறை குறிப்பாக காற்றின் மூலம் முட்டைகள் எடுத்து செல்லப்படுவதால் முட்டைகளானது நீர் உணவு திறந்து வைக்கப்பட்ட இனிப்புகள் இவன் பழங்கள் குறிப்பாக தர்பூசணி போன்ற பழங் வயிற்று வற்றில் காணப்படுகின்றன ஏன்னா அதெல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க இனிப்புகள் பழங்கள் குறிப்பாக தர்பூசணி வாட்டர் மெலன் எல்லாம் திறந்து வச்சிருக்கு காணப்படும் இவர்கள் ஒட்டு தனிப்புள்ள இனிப்புகள் தர்பூசணி மற்றும் வெட்டிய பழங்கள் எளிதாக தங்குகின்றன அசுத்தமான நீர் கண்டாமினேட்டட் வாட்டர் மற்றும் கண்டாமினேட்டர் ஃபுட்டு உணவை கரு வளர்ந்த முட்டையுடன் விழுங்குவதன் மூலம் மனிதர்களுக்கு இந்த தொற்று நோய் ஏற்படுகிறதா இதில் முதல் பாருங்கள் முதல் தோல் உரித்தல் அப்போது சிறுகுடல் அணிந்தவுடன் சிறுகுடல் அடைந்தவுடன் இருநூறு மைக்ரானிலிருந்து முன்னூறு மைக்ரான் அளவுள்ள மிக சிறிய இளம் உயிர்கள் முட்டிலிருந்து பொறித்து வெளிவருகின்றன இந்த இளம் உயிரானது தனது வெளித்தோலை உடனடியாக உதிர்க்கிறது அப்போ இதற்கு பேர் தான் முதல் தோல் உரித்தல் என்று அழைக்கிறாங்க இது இதுக்கு பேர் வந்து ராப்டில்லா லார்வா என்றும் அழைக்கிறாங்க இரண்டாவது தோல் உரித்தல் இந்த லார்வானது சிறுகுடலின் சுவற்றினை துளைத்துக்கொண்டு கொண்டு இரத்த ஓட்டத்தினை அடைகிறது பின்னர் லார்வாக்கள் இதயத்தின் வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்றிகளையே அடைகிறது அங்கிருந்து எங்கே போகுதுன்னா நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன அப்போ ஐந்தாம் நாள் லார்வானது வெளித்தோலை உதிர்க்கிறது இந்த ஐந்தாம் நாளில் லார்வா வெளித்தோலை உரிக்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் இரண்டாம் தோல்யுறுத்தல் என்று அழைக்கிறார் மூன்றாவது தோல்யுறுத்தல் அப்ப பத்தாவது நாள் என்று மூன்றாவது தோல் உரித்தல் ஏற்படுகிறதா அப்போ இரண்டாவது மற்றும் மூன்றாவது தோல்யுறுத்தல் எங்க நடைபெறுதுனா நுரையீரலில் நடைபெறுகிறது அப்போ அங்கே வந்து பார்த்தா ஒன்றுலேருந்து மூன்று மில்லி மீட்டர் நீள முடியும் அந்த லார்வா நான்காவது தோல்யுறுத்தல் தற்போது லார்வானது மூச்சி நுண்குழல் கிளை குழல் மூலமாக குழலை அடைகிறது பிறகு தொண்டை பகுதிக்கு தள்ளப்பட்டு அங்கிருந்து உணவுக்குழல் வழியாக உணவுக்குழல் வழியாக இறங்கி சிறு குடலை அடைகின்றன அப்போ இருபத்தி ஐந்தாம் நாளன்று லார்வா வெளித்தோலை உரிக்கிறது பத் அதுக்கு நான்காவது உரித்தல் என்று அழைக்கிறாங்க முதிர் உயிரி இது இரண்டிலிருந்து இரண்டரை மாத காலத்திற்கு பிறகு முதிர்ச்சி நிலையை அடைகின்றன அப்போ மனித உடலில் நடைபெறும் வளர்ச்சி நிலைக்கு வெளிப்புற வளர்ச்சி என்று அழைக்கிறாங்க வெளிப்புற வளர்ச்சி என்று பெயர் அப்போ நோயிட்டும் தன்மை இவ்வகை புழுவினால் ஏற்படும் தொற்றுதல் அஸ்காரியஸ் இல்லையா இவ்வகை அதாவது உருளைப்புழு உழு புழுனால குறிப்பாக புழிவினால் ஏற்படும் தொற்றுதலுக்கு பேர் தான் ஆஸ்காரிசிஸ் அறிகுறிகள் என்ன பாருங்கள் பசியின்மை ஆப்படைட்டு குடல் வலி க்ரம்ப்ளிங் அஜி அஜிரத்துடன் வயிற்று எப்போ வயிறு எப்போவுமே அசோக்கரியமாக ஆகியன பொதுவான அறிகுறியாக இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லையா உருளைப்புழுவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அமைதியற்ற உருக்கத்தினை ஏற்படுத்துகின்றன இப்புழுக்கள் குடல் பகுதியினை தடை செய்து குடல்வாழ் நோயினை உண்டாக்குறது அப்பெண்டிக்ஸ் அதிகளவில் முதிர் புழுக்கள் குடலில் காணப்பட்டால் ரொம்ப முக்கிய கொஸ்டின் பாருங்க அதிகளவில் அளவில் முதிர் புழுக்கள் குடலில் காணப்பட்டால் அவைகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கொண்டு குடலின் உட்பகுதியை அடைப்பை ஏற்படுத்தும் அப்ப இந்த அடைப்பை ஏற்படுத்த அந்த அடைப்பை நாம் உடனடியாக நீக்கலனா நம்முடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துகின்ற கூட இந்த ஆஸ்காரியஸ் நோய்கள் நமக்கு வெறும் பேட்டலாக மாறிடும் அப்போ பசியின்மை குடல் வலி அஜினத்துடன் வயிற்று சௌக்கரியம் இது காமனான சிம்டம் அப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அமதியற்ற உறக்கத்தினை ஏற்படுத்துவாங்க குழந்தை அழுது தெரியவே தெரியாது குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்றுல வந்து உருளைப்புழு இருக்கின்றது தெரியாது அப்போ ஏன் குழந்தை வந்து அமைதியற்ற உறக்கத்தினை ஏற்படுத்துகின்றனா இந்த புழுக்கள் குடற்பகுதியை தடை செய்து குடல்வாழ் நோயினை உண்டாக்குறது அதிக அளவில் புழுக்கள் குடலில் காணப்படுறதா ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கொண்டு குடலின் உட்பகுதியை அடைப்பை ஏற்படுத்தணும் அடைப்பு வந்துருச்சுனாவே உடனடியாக நாம் நீக்கிடணும் இல்லைனா உயிருக்கு ஆபத்தினை ஏற்படுத்தும் ஓகே இதுக்கு என்ன ம மேஜராக இதுக்கு சிகிச்சை என்னென்னா அறுவை சிகிச்சை தான் அடுத்ததை பாருங்கள் அடுத்த ஒரு இதுதான் எண்டமிபா இஸ்டாலிட்டிகா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி எண்டமிபா இஸ்டாலிட்டிகா இதோடைய தொகுதி வந்து புரோட்டோசோவா இதுவும் புரோட்டோசோவல் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் புரோட்டோசோவல் தான் முதல்ல நம்ம பார்த்தது வந்து என்னது பிளாஸ்மோடியம் இல்லை இரண்டாவது பார்த்தது டீனியா சோலியம் அடுத்து வந்து பார்த்தோன்னா எலுமந்தஸ் இப்போ வந்து எண்டமிபா அஸ்ட்ராலிக்கா அதாவது புரோட்டோசோபா வகுப்பு ரைசோபோடா ரைசோபோடா சார்க்கோடினா ஏன்னா வந்து ஆம்பினா வரிசை வந்து லோபோசா இதோடைய வாழ்விடமும் வாழ்முறையும் இது முதுகெலும்பெற்ற முதுகெலும்புடைய உயிர்களின் குடலில் முதுகெலும்பற்ற அதே நேரத்தில் முதுகெலும்புடைய உயிர்களின் குடலில் அக ஒட்டுணியாக வாழும் இது குடல் திசுக்களை குறிப்பாக குடலில் இருக்கிற திசுக்களை பெருமளவில் சிதைத்து அவற்றை உண்டு வாழ்கிறது தான் எண்டமிபா திசுக்களை சிதைப்பதாலே இதுக்கு என்ன பேருனா இஸ்டாலிடிகா என்று பெயர் பெற்றது அப்போ ஃபுல் நேம் என்னன்னா எண்டமிபா இஸ்டாலிடிகா குறிப்பாக குடல் திசுக்களில் பெருமளவில் சிதைத்து அவற்றை உண்டு வாழ்வதனால் இது எண்டமிபா திசுக்களை சிதைப்பதனால மட்டும்தான் இதுக்கு இஸ்டாலிடிகா என்று பெயராக அழைக்கிறாங்க அடுத்தது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெப்ப மித வெப்ப நாடுகளில் பரவலாக காணப்படும் இது ஓரளவு அமிபாவை ஒத்துள்ளது இது வந்து ஏழு முதல் முப்பத்தைந்து மைக்ரான் குறுக்கல ஈரல் கதுப்பு அமைந்த பெரிய பெரிய போலிக்கால்கள் மட்டுமே கொண்டது இந்த போலி கால்கள் பெருமளவு எப்படி இருக்குன்னா புறப்ளாசமாக காணப்படும் அகப்ளாசத்தில் ஒரு குட்கருவும் இவன் உணவு குமிழ்களும் உள்ளன உட்கரு குமிழ் வடிவத்தில் மையத்தில் ஒரு எண்டோபிளாசம் எனும் அக உடல் கொண்டது அப்போ உட்கரு சவு விளிம்பில் பல துளைகள் காணப்படும் அப்ப எண்டமிபா என்பது ஒரு ஒற்றுணியாததால் இது இயக்க உறுப்பு எப்படி இருக்குன்னா கால்கள் சூடோபோடியா அப்போது போலி கால்கள் இயக்க உறுப்பு குறைவடைந்துள்ளது அதனால் சுருக்கு குமிழ் இதில் காணப்படுவதில்லை அப்போ எண்டமிபா ஒரு ஒற்றுணியாததால் இயக்க உறுப்பு குறுவடைந்துள்ளது குறைவடைந்து சுருக்க நுண்குமிழ் காணப்பட்டு காணப்படுது அப்போ உணவு குமிழ்களில் குறிப்பாக சிகப்பு ரத்த செல்களும் பாக்டீரியாக்களும் காணப்படுகின்றன அதுதான் இந்த எண்டமிபா இஸ்டாலிக்கிறவுடைய இந்த இனத்தின் சிறப்பு பண்பு இதில் உடல் முழுவதும் பிளாஸ்மெல்லா எனும் ஒளி உடரும் சவினால் மூடப்பட்டிருக்கா அப்போ இதனைத் தொடர்ந்து மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம் என்னமே எல்லாமே ஒட்டுணிகளால் ஏற்படுத்துகின்ற அதனுடைய அமைப்பு அதனுடைய பரவல் முறை ஈவன் எப்படி அது வந்து பார்த்தோன்னா நோய்களை உருவாப்பது என்ற இதனுடைய தொடர்ச்சி எண்டமைபா ஹாலிக்காவுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ